90s இருந்த ஹீரோக்கள் போலவே ஈக்குவலான மரியாதை பெற்ற ஒரே காமெடியன்னா கவுண்டமணினே சொல்லலாம். இவர் நடித்த படங்களில் ஹீரோ யாராக இருந்தாலும் வில்லனும் யாராக இருந்தாலும் அவங்கள வச்சு வேற லெவலில் காமெடி பண்ணுவார். யாருக்குமே அடங்காத ஆளுனா அது கவுண்டமணி தான். இதனாலேயே பல ஹீரோக்கள் இவர் நடித்தா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவாய்டும் பண்ணியிருக்காங்களாம். இதை தொடர்ந்து பலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேரும் காம்போ கொடுத்து காமெடி பண்ணால் அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். இதை தெரிஞ்ச டேரக்டர்ஸும் ஹீரோஸும் இவருக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கவுண்டமணி அப்பெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு படத்தோட ஷூட்டிங்க்கு கூட போவாரு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது போல 90s ரொம்பவே ஃபேமஸா இருந்தவர் தான் கவுண்டமணி. இந்த நிலையில இப்போ ரீசெண்டா கவுண்டமணி ஒரு படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சாய் ராஜகோபால் அப்படின்ற டைரக்டரோட டைரக்ஷன்ல ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காராம். இதை தொடர்ந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் இந்த படத்தோட பேரும் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க அந்த படக்குழுவினர் எல்லாம். இதை தொடர்ந்து இந்த படத்தோட இயக்குனர் சாய் ராஜகோபால் அவரை பத்தி சொல்லணும்னா கவுண்டமணி நடிச்ச 70 படங்களுக்கு மேலேயே நகைச்சுவை பகுதியை எழுதி கொடுத்துருக்காராம். அது மட்டும் இல்லாம பல படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்திருக்காராம். இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இது எப்படி இருக்குன்னு. நீங்க காமெடி ஆக்டர் கவுண்டமணியை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுங்க. இது போல வீடியோல உங்களுக்கு வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.